இந்திய விமானப்படையில் ரஃபேல் போர் விமானங்கள் நாளை முறைப்படி சேர்க்கப்படவுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படைக்கு 59,000 கோடி ரூபாய் செலவில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதில் இதுவரை 10 விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதில் 5 விமானங்கள் இந்திய விமானப்படை வீரர்களின் பயிற்சிக்காக பிரான்சில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எஞ்சிய 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்தியா வந்து சேர்ந்தன. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த ரஃபேல் விமானங்கள் நாளை முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படுகின்றன. இதற்காக நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஃபிளாரன்ஸ் பார்லி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நிகழ்ச்சியில் முப்படை தளபதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். நாளை காலை இந்தியா வரும் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பார்லி ரஃபேல் போர் விமான நிகழ்ச்சிக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, தீவிரவாத ஒழிப்பில் கூட்டு நடவடிக்கை, ராணுவ செயல்பாட்டில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அப்போது விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.